மச்சான், அது எப்படியோ ஃபோனில் பேசியே கரெக்ட் பண்ணிட்டேன். நானும் ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கால் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. அதை விடுறா, நானும் பல தெருவுக்கெல்லாம் போயிட்டு வரேன்டா, எனக்கும் ஒன்று கூட செட் ஆக மாட்டேதுடா. அப்ப எவனும் பொலப்பெல்லாம் பாக்குறது இல்ல. டேய் சரி விடுறா, என்ன புதுசா பட்டெல்லாம் போட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் ஒரு பக்தி மயம்தான். டேய் வர்றது ஏன் ஆள்றா? அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்கல்ல. வாங்குறவங்களுக்கு இவன் தான் செல்வம், நான் தாங்க செல்வம். இவன் எடுத்துட்டு வர வேஸ்டான பொருள் எல்லாத்தையுமே நான் தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். வெரி நைஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெரைட்டியாக இருக்காங்க. ஆமாம், எங்க உங்களுக்கும் வெரைட்டியாக பிரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? இல்லை இருந்தால் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம் தான். இருக்காங்க. சரிங்க, தேங்காய் உடைக்கிறாங்கடா, போங்கடா. இல்லையே, ஏன் தேங்காய் உடைச்சா என்ன? இப்போ இவன் கூட நல்லா பொறுக்குவான். சுமங்கலி பூஜை பண்ணோம், அதான் சந்தோஷமா. இன்னும் ஒண்ணு மட்டும் அதோ அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு குடுக்கலாம். அங்க இருக்காங்க பாருங்க. நம்ம ராஜாங்க பொண்ணு மாதிரி இல்ல, சின்ன வயசுல பார்த்ததுங்க. அவங்க பொண்ணுதான். வீடு வர்றேன். அமுதன் இங்க பாருங்க. அமுதன் என்ன பாருங்க, இப்ப எப்படி இருக்கு? I'm fine. Good. எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்க? டேய் அன்பு, யார உங்களா? என்னடா நான் ஏன் இங்க இருக்கேன்? அமுதன், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவன் ஃப்ரெண்ட் அன்பு, இவன் செல்வா. ஏய் சதாங்கடா, சதாக்கு ஃபோன் பண்ணடா, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அமுதன், இவரை உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஓ நல்லா தெரியுது, என் பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா யார் தான் தெரியல டாக்டர். டேய் நான் என்னோட இந்த சட்டை போட்டுருக்கேன். ஆமா, இவர் எப்ப வேலைக்கு சேர்ந்தாரு? ஒரு 6 மாசம் இருக்கு. 6 மாசம் இருக்கு சார். ஓ 6 மாசமா? இவருக்கு இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்போ ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆ? எஸ் எஸ் எஸ். ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காரு. நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லை, மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காரு. நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி போயிடலாம். நான் கொடுத்த டேப்லெட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், ஒரு 2 வாரத்துல பேசிக்கலாமா? பேசலாம், டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க. எப்படியோ கண்ணை முழிச்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. விஜய் சேதுபதியே தோத்துருவாரு. என்னடா சொல்றாரு இவரு? நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கானு சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க தம்பி, நம்ம கடையில இருந்து மாத்தி ஏத்தணும் ஹெல்மெட்டு. அது எங்கப்பா? எந்த கடை எந்த ஹெல்மெட்டு? நானும் பைக்கே வாங்கல, அதுக்குள்ள ஹெல்மெட் கேக்குறியா? ஹலோ, காலைல என் கடைக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன்ல, உன்ன கூட இன்கம் டாக்ஸ் ஆபீசர் செக் பண்ணிருந்தாங்களே, அப்ப நீ கூட ஏதோ பேசி அடி வாங்கினீங்க. அங்கிள், என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதான் 10,000 ரூபா கடனை வாங்கி பைக்குக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அன்பே பாலாஜி ஏஜென்சி ஃபோன் போட்டு குடுறா, வண்டி என்னாச்சுன்னு கேட்போம். பண்ணி குடுறா.
வணக்கம் சொல்லுங்க. அன்பு ஃப்ரெண்டு அமுதன் பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க. 10,000 ரூபா கட்டி ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. வண்டி வந்துருச்சா? எப்ப எனக்கு டெலிவரி? என்னது வண்டி டெலிவரியா? அமுதன் தானே பேசுறது? ஆமா. டேய், நீ வண்டி எடுத்து 6 மாசம் ஆச்சு, 3 மாசம் டிவி கட்டல. நாங்க ஒன்னதானே தேடிட்டு இருக்கோம். நீ எங்க இருக்க முதல்ல சொல்ற. 6 மாசம் 3 மாசம் டிவா? என்ன தம்பி இப்படி பண்றீங்க? அங்கிள், நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் என்னடானா 6 மாசத்துக்கு முன்னாடியே வண்டி ஏற்றுட்டேன்னு சொல்கிறான். நீங்கள் என்னடானா ஹெல்மெட்டை மாற்றி ஏற்றுன்னு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க. என்பே, என்னாச்சாரா இவங்களுக்குலாம்? என்னது என்னாச்சா தம்பி? அது சென்டிமெண்டான ஹெல்மெட்டுப்பா. தயவுசெய்து எங்கே இருக்கு சொல்ல சொல்லுங்க, இல்லைனா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய் மச்சி, என்னடா எங்கே தாண்டா வச்சிருக்க ஹெல்மெட்டை, கொடுத்துறேன்டா. ஏய் என்னடா நீ, அவங்க தான் ஏதாவது பேனா தராங்கன்னா நீ அதுக்கு மேலே. சார், இப்ப இருக்கிற நிலைமையில எது கேட்டாலும் திரும்ப திரும்ப அதான் சார் சொல்லுவான். சார் நீங்க போங்க சார், அங்கிட்ட நான் ரிலாக்ஸா கேட்டு சொல்றேன் சார். ரிலாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுப்பா, ஒரு வேலையா போயிட்டு வரேன், அதுக்குள்ள கேட்டு வை. புரியுதா? வாங்கடா. முதலாளி, நம்ம கார் பின்னாடி பைக் விட்டுறாங்க. முதலாளி, தெரியுது இல்ல, போயிடு. டேய் வாடா. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த ஹெல்மெட் தென்படல முதலாளி. டேய் அங்க பாருங்கடா, சிசிடிவி கேமரா செக் பண்ணா தெரிஞ்சிடும். வாங்கடா. ஆ நித்து நித்து, அந்த இன்னொரு கேமரா ஆன் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய் நல்லா தேடுங்கடா, பாரு அதுல தான் பாரு, கீழே பாரு, நல்லா தரந்து போடுறேன். டேய் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? டேய் குறியேற்று தேடாதரா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், எங்கடா அது? கண்டுபிடிச்சாச்சு முதலாளி. எங்கடா? அங்கே பாருங்க கேமரா. ஹே வாங்கடா. முதலாளி அறிவில்லை உனக்கு, ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டா, சாவுக்குறாவீங்க. ஏய் ஏய் யாரு அறிவில்லை? ஐயோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ. ஏய் அந்த குப்பை தொட்டிக்கிட்டு இருந்த ஹெல்மெட்டை நீ தானே எடுத்த? ஆமா சார். அந்த ஹெல்மெட் எங்கடா? சார் அது என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன் சார். இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்க? டேய் அந்த ஹெல்மெட் என்னோடது, எனக்கு வேணும். இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்ணுங்கிறீங்களே சார். வாங்க சார், நான் வாங்கித்தரேன். டேய் வந்து வண்டியில சார். என்னது இந்த சதா, மற்ற வண்டியெல்லாம் ஏற மாட்டான். வேணா நீ என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறீங்க, இதான் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? வாட வாங்க. டேய் செல்வா. டேய் மச்சான். டேய் இவங்க தான்டா நம்ம அமுதன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது. ஓ அப்படியா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா?
என்கிட்ட இருந்து எடுத்த ஹெல்மெட்டு. ஆமாம், அது அவங்களு தான் கேட்குறாங்க, கொடுத்துட்றா. ஹெல்மெட் வாங்குறதுக்கு ரெண்டு பேரா? ஏய் ஆமாண்டா, எங்கடா ஹெல்மெட்டு? சார் எதுக்கு சார் மிரட்டுறீங்க? இப்போ பின்ன மிரட்டாம டேய், ஹெல்மெட்டு கேட்குறாங்கள, கொடுத்துட்றா. மச்சான் இங்கே வர்றா, நீ வந்து என்கிட்ட ஹெல்மெட் கொடுத்த, ஆனால் இப்போ அது என்கிட்ட இல்லை. டேய் என்னடா சொல்ற? அதுக்கப்புறமே அன்பு இங்கே வந்தான், அதை அவன்கிட்ட கொடுத்துட்டா. யாரா அந்த அன்பு? சார் அவன் எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் சார். சரி வாங்கடா போலாம், வாடா போலாம், கிளம்பு.